Hello friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டை தோசை எளிதா எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த முட்டை தோசை ரெடி பண்றதுக்காக நான் ரெண்டு முட்டையை ஒரு கிண்ணத்துல உடைச்சி விட்டுக்கிட்டேன். இந்த முட்டையோட இப்போ நாம சின்ன சின்னதா கட் பண்ணின பாதி அளவு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதையும் நல்லா சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணின மல்லி இலை இவ்வளத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தா இந்த முட்டை தோசை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கறி மசால் பவுடரும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுதான் நம்ம தோசையில் மேலே விட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஒரு கல்லில் தோசை விட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்துக்கோங்க, நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தோசையை நம்ம திருப்பி போட போகிறது இல்லை, அதனால் மெல்லிசாக விட்டால் தான் தோசை நல்லா வேகும். இதை ஒரு 30-40 செகண்ட் அப்படியே விட்டுட்டு இது மேலே நெய் இல்லைனா எண்ணெய் ஏதாவது விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையை மேலே ஊற்றி தேய்ச்சி விடுறப்போ மாவும் அங்கங்கே பிரிஞ்சிடாமல் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது மேலேயும் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் கரெக்டாக எல்லாம் ஒன்று போல் வெந்து வரும், இல்லைனா தோசை கரைஞ்சிடும், மேலே உள்ள முட்டை வேகாத மாதிரி இருக்கும். ஒரு 4 நிமிஷம் கழித்து இந்த தோசையை நாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நாம் அடுத்த தோசையும் விட்டுக்கலாம். மீதம் இருக்கிற முட்டையையும் இதோட சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கெட்டி சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you, friends.